உலகம் முழுமைக்குமான புத்தாக்கங்களை மேற்கொள்ள இளைஞர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் இளைஞர்களிடையே தொழில்நுட்பத் துறையில் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் சமூகம் நிறுவனங்கள் அரசு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு தொழில்நுட்ப ரீதியில் தீர்வு காணும் வகையில் இந்த போட்டிகள் வடிவமைக்கப்பட்டு இருந்தன போட்டியில் இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு பேர் பங்கேற்றனர் இதில் 15.000 மேற்பட்ட மாணவர்கள் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றனர் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காணொலி வாயிலாக கலந்துரையாடினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளில் நாடு வேகமாக முன்னேறி வருகிறது என்றார் உள்கட்டமைப்பு சுகாதாரம் டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் புரட்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் நூற்றாண்டில் இன்றைய இந்தியா தனது இளைஞர்கள் மீது முழு நம்பிக்கை வைத்து முன்னேறி வருகிறது என்றும் இதன் விளைவாக புதுமை குறியீட்டு தரவரிசையில் இந்தியா முன்னேறியுள்ளது என்றும் அவர் கூறினார் தனியார் நிறுவனங்களுடன் மாணவர்கள் மற்றும் அரசு இணைந்து செயல்படுவதன் மூலம் புதிய இந்தியா என்ற கனவை நிறைவேற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார் புத்தாக்கங்கள் மற்றும் இளைஞர்களின் பணிகளை பொறுத்தே இந்தியாவின் எதிர்காலம் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் அனைத்து துறைகளிலும் புத்தாக்கங்களை இளைஞர்களால் செய்ய முடியும் என்றும் இந்தியாவுக்கு மட்டுமின்றி உலகிற்கே புத்தாக்கங்களை மேற்கொள்ள இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் इंड आ मु जी सेवे अमलप्रदेंद्र मोदी नंबर टेक्नोलॉजी रिवॉल्यूशन हो रहा है भारत में आज टैलेंट रिवॉल्यूशन हो रहा है एग्रीकल्चर सेक्टर हो एजुकेशन सेक्टर हो डिफेंस सेक्टर हो आज देश का जोर हर सेक्टर को आधुनिक बनाने पर है हर सेक्टर को आत्मनिर्भर बनाने पर है और इसलिए ही आप सभी युवाओं के लिए भारत में हर रोज नई अपॉर्चुनिटीज बन रही है ड्रोन टेक्नोलॉजी टेली कंसल्टेशन डिजिटल इंस्टीट्यूशंस वर्चुअल सॉल्यूशंस इन सभी में सर्विस से लेकर मैन्युफैक्चरिंग तक आपके लिए बहुत संभावनाएं हैं